हेलो फ्रेंड्स, अस्सलाम वालेकुम, वेलकम टू अवर जहानास कुकिंग। நம்ம சேனல்ல இன்னைக்கு உங்களுக்கு சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடக்கூடிய காமனான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு காமிக்க போறேன். வெஜ் கட்லட் செய்யறதுக்கு தேவையான ரெசிபிஸ் எடுத்து வச்சிருக்கேன். 5 உருளைக்கிழங்கு, வெங்காயம், இஞ்சி, கேஷ்யூ நட், பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ், மசாலா ஐட்டம், மல்லி இலை, பிரெட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பிரெட் கிராம்ஸ் உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் கிடைக்கும். கிடைக்கலாட்டி பிரெட்டை எடுத்து மிக்சியில் போட்டு நுணுக்கி லைட்டாக பேனில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஆம்சூர் பவுடர் எடுத்திருக்கேன். மேக்னெட் பண்ணி பிரெட்டில் வந்து டிப் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து மைதா மாவு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் எடுத்துக்குவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம், எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து உருளைக்கிழங்கு வந்து 3-4 விசில் வந்து விட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து இந்த எல்லா காய்கறியையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்குவோம். உருளைக்கிழங்கை 2 நறுக்கி போட்டுக்கோங்க. 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து 3-5 விசில் எடுத்து வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு வேகிற நேரத்தில் காயெல்லாம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பேன் சூடாகணும். மண்ட்ராவில் கடலெண்ணெய் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கடலெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் 4-5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஊற்றினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஃபஸ்ட்டு அந்த இஞ்சியை போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த இஞ்சியோட நான் குட்டி குட்டியாக பச்சை மிளகாய் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து போட்டுக்குவோம். நல்லா எண்ணெயில் பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டுக்குவோம். இஞ்சியோட பச்சை மிளகாய் ஃப்ளேவரும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது. குட்டியாக சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயம் பொன் சிவப்பாக சிவக்கிற அளவு வதக்கிக்குவோம். இப்போ நம்ம கேரட்டையும் பீன்ஸையும் போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பீட்ரூட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக, பட் நான் வந்து கலர் கொடுத்துருக்குண்டு இப்போ நான் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. காய் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஃப்ரோசனோட க்ரீன் பீன்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், வேக வச்சு வச்சாச்சு. இதை நம்ம மேஷ் பண்ணிக்குவோம், நல்லா பிசைஞ்சு வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், பிஞ்சு வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்ல ஒரு மணம் கிடைக்குது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பூண்டு பல்லு வேணால் 2 போட்டுக்கலாம். ஆப்ஷன்ஸ் தான். நான் வந்து இப்போ அவாய்ட் பண்ணியிருக்கேன். தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் கிடைச்சா காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எனக்கு வந்து நான் வீட்டில் உள்ள மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். நல்லா மசாலா வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து எண்ணெயில் வந்து பொரியட்டும், வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா வந்து எல்லாம் எண்ணெயில் பச்சை வாசனை போடுற அளவு வெந்துக்கிறட்டும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 3 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து போட்டுக்குவோம். இந்த ஸ்டேஜில் 3 முந்திரி பருப்பு துருவி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்குவோம். ஆப்ஷன்ஸ் தான். நம்ம கடித்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக, அதுக்காண்டி இதை சேர்த்துக்கிறேன். இப்போ மல்லி இலையை சேர்த்துக்குவோம். எவ்வளோக்கு எவ்வளோ மல்லி இலை சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ளேவர் கொடுத்து கட்லட் வந்து ரெஸ்டாரண்ட்டில் எப்படி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரியே ஒரு டேஸ்டான கட்லட் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மசாலா வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். மல்லி இலை போட்டதும் அப்படி ஒரு வாசமனமாக இருக்குது. மசாலாவில் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உருளைக்கிழங்க பிசைஞ்சு வச்சதை போட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போட்டுக்கிட்டாச்சு. நல்லா ஏகமும் மசாலா படுற மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க.
இந்த ஸ்டேஜ்ல ஆம்சூர் பவுடர் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கங்க ஆம்சூர் பவுடர்னா ஒண்ணும் இல்ல फ्रेंड्स ஏற்கனவே நான் வீடியோல சொன்னதுதான் நம்ம மாங்காய் விதைய வந்து நல்லா காய வச்சு நுணுக்கி வச்சிருக்காங்க துவப்பு காண்டி இந்த ஸ்டேஜ்ல உப்பு பாத்துக்கங்க எனக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு फ्रेंड्स இதுக்கு சரியான சைடிஷ் வந்து கெச்சப் கெச்சப் இல்லடி புதினா சட்னி புதினா சட்னி இன்னும் அட்டகாசமா இருக்கும் फ्रेंड्स இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நீங்க இத கொஞ்சம் ஆற விட்டுக்கங்க फ्रेंड्स இப்போ ஆறிருச்சு ஒரு கோலி அளவு உருண்டை எடுத்து ரொம்ப பெருசா வேணா ரொம்ப சிறுசா வேணா 50 ல இருந்து 60 கிராம்ஸ் வர மாதிரி உருட்டி வச்சுக்கங்க फ्रेंड्स இப்போதான் மெயின் ஆனது எண்ணெயில போட்டு பிரிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு மைதா மாவு 3 ஸ்பூன் எடுத்து தண்ணி போட்டு நல்லா பீட் பண்ணி நம்ம கோதுமை மாவு பதத்துக்கு எப்படி இருக்குமோ பக்குவோம் அதே பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துருவோம் கரெக்ட்டா இந்த ஸ்பூன்ல 3 ஸ்பூன் எடுக்கற फ्रेंड्स கட்டிப்படாம நல்லா மேஷ் பண்ணிக்கங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கட்டிப்படாம நல்லா மேஷ் பண்ணிக்கங்க फ्रेंड्स फ्रेंड्स பாருங்க இப்படி எடுத்து பார்த்தா நம்ம கோதுமை மாவு கரைப்போம்ல அந்த பதத்துக்கு வரணும் फ्रेंड्स இப்போ பிரெட் கிரம்ஸ் நம்ம ஒரு பவுல்ல போட்டுக்குவோம் இப்படி வச்சுக்குவோம் फ्रेंड्स பேன்ல வந்து ஆயில் ஊத்தி பக்கத்துல லோ ஃப்ளேம்ல வச்சு ஹீட் ஆகட்டும் फ्रेंड्स இந்த கோலி உருண்டை மாதிரி உருட்டி வச்சிருக்கோம்ல அதை எடுத்து உள்ளங்கையில லைட்டா இப்படி பிரஸ் பண்ணி இப்படி பண்ணிக்கங்க லைட்டா பிரஸ் பண்ணிக்கங்க फ्रेंड्स ரொம்ப அடக்கியாவும் பண்ணவேணா ரொம்ப லேசாவும் பண்ணவேணா பாருங்க फ्रेंड्स இந்த பதத்துல நீங்க என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு மாதிரி நீங்க வந்து செஞ்சுக்கங்க ஸ்கொயராவோ இல்ல ஹார்ட் ஷேப்பாவோ நீங்க பண்ணிக்கலாம் फ्रेंड्स फ्रेंड्स இப்போ ஒரு பீஸ் எடுத்து நல்லா உள்ள இப்படி போட்டுருங்க முன்னாடியும் பின்னாடியும் இந்த மாதிரி போட்டுட்டு பாருங்க फ्रेंड्स இப்படி போட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே எடுத்து பிரெக்ராம்ஸ்ல போட்டுருங்க फ्रेंड्स இந்த மாதிரி டிப் பண்ணி ஒரு ஓரமா வச்சிருங்க இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கங்க फ्रेंड्स இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும் இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப மைதா மாவு கூட போயிருச்சுனா அந்த கோட்டிங் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும் இந்த பதத்துல நம்ம மைதா மாவு கோதுமை மாவு கரைக்கிற பதத்துல இருந்தா தான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் நம்ம உள்ள ஸ்டஃப்போட சாப்பிறப்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும் फ्रेंड्स பாருங்க ஒரு 6 பீஸ் மட்டும் கட்லெட் வந்து நான் செஞ்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வாங்க எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் फ्रेंड्स ஆயில் வந்து நல்லா சூடேறட்டும் அப்பதான் நம்ம போட்ட உடனே பிரெட் கிராம்ஸ் வந்து ரொம்ப பிரியாது फ்ரெண்ட்ஸ் ஆயில் சூடேறனதும் பிரெட் கிராம்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கட்லெட்ட போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சிரணும் फ्रेंड्स நம்ம வந்து ரொம்ப வேக வைக்கணும் அவசியம் இல்லை ஏற்கனவே ஸ்டஃப்ல வந்து நல்லா வந்து வேக வச்சாச்சு இந்த மேல உள்ள மைதா மாவு கோட்டிங்கும் பிரெட் கிரம்ஸும் நல்லா கரெக்ட்டா 1ல இருந்து 1.5 நிமிஷம் வெந்தா போதும் முன்பக்கமும் பின்பக்கமும் திருப்பி வேக வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு வெஜ் கட்லட் ரெடி ஆயிரு फ्रेंड्स फ्रेंड्स இப்போ உங்களுக்கு வந்து தோசை கல்ல வந்து போட்டு எடுக்கறனாலும் ரொம்ப எனக்கு ஆயில் வேணா தோசை கல்ல போட்டு எடுக்கறனாலும் போட்டு எடுத்துக்கங்க நான் வந்து டீப் ஃப்ரை பண்றேன் அப்பதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் எப்படி நம்ம கடையில வாங்கி சாப்பிட்டா எப்படி கட்லட் டேஸ்டா இருக்குமோ அதே டேஸ்ட் நம்ம வீட்லயே அத காட்டி டேஸ்டா செஞ்சு சாப்பிடலாம் फ्रेंड्स இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கட்லட் பீஸ போட்டுக்குவோம் நான் லோ ஃப்ளேம்ல வச்சிட்டேன் பாருங்க எனக்கு லைட்டா 골든 பிரவுன்ஸா மாறுது நான் திருப்பி விட்டுக்கிறேன் फ्रेंड्स எண்ணெயில எதுமே பிரிஞ்சு போல फ्रेंड्स கரெகட்டான பக்குவத்துல இருக்கு இதே மாதிரி நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க அருமையான அழகான டேஸ்டான நம்ம கடையில எப்படி வாங்கி சாப்பிடுறோமோ அதே फ्लेவரோட அதே டேஸ்டோட அத காட்டியும் கூடுதல் டேஸ்டா நம்ம வீட்ல கட்லட் இருக்கும் இப்போ ஒரு சைடு லைட்டா வந்து 골든 பிரவுன்ஸா மாறிருச்சு இப்போ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டீப்பா வந்து 골든 பிரவுன்ஸா மாறட்டும் ரெண்டு பக்கட்டும் நீங்க வந்து 골든 பிரவுன்ஸ் இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுக்கங்க फ्रेंड्स பாருங்க எண்ணெயில பிரியாம உடையாம கரெகட்டான பக்குவத்துல இருக்கு फ्रेंड्स 골든 பிரவுன்ஸ் வந்திருச்சு இப்போ வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் फ्रेंड्स फ்ரெண்ட்ஸ் சூப்பரான அருமையான பக்குவத்துல வந்திருக்கீங்க பாருங்க फ्रेंड्स எண்ணெயே குடிக்கல
நான் சொல்ற அளவுல ரேஷியோல நீங்க செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு கட்லட் நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் தேங்க் யூ மக்களே